வெல்கம் டு த ஷோ. இது மஞ்சள் வெயில் மாலை. உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் எக்ஸைட்டிங்காகவும் நிறைய விஷயங்கள் இருக்க ஒரே ப்ரோக்ராம் நம்ம மஞ்சள் வெயில் மாலையாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகாசனம் பற்றியும் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன யோகாசனம் பண்ணி காமிக்க போகிறாங்க, என்ன பெனிஃபிட்ஸ் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வணக்கம் யுவாஸ். நம்ம யோகாசன செக்மெண்ட்டில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான வேரியேஷன் ஹேண்ட் பேலன்சிங் போஸ்டர். இது ரொம்ப பேசிக் அண்ட் இனிஷியல் போஸ்டர் தான். இன்றைக்கி அந்த போஸ்டரோட வேரியேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நமக்கு இந்த பிளாங்க் போஸ் டால்ஃபின் மூமெண்ட் அப்படின்னு சொல்வோம். இந்த டால்ஃபின் மூமெண்ட்ஸ்லேருந்து நம்ம பாடியோடைய ஸ்டாமினாவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, பர்டிகுலராக நம்மளுடைய அப்டாமினல் ரீஜனை எவ்வளோ தூரம் வந்து நல்லா டக்கின் பண்ணி ஷேப்போடு வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிறதும் இந்த போஸ்டர் மூலயமா தான். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்டர் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய வஜ்ராசன பொசிஷன்லேருந்து உட்காந்துக்கலாம். வஜ்ராசன பொசிஷன்லேருந்து உங்களோட பிளாங்க் போஸ் என்னவோ அந்த மூமெண்ட்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த போஸ்டரில் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய எல்போஸை வந்து டவுன் பண்ணி பண்ணிக்கோங்க. எல்போஸ் டவுன் பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸை இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டால்ஃபின் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய டால்ஃபின் மூமெண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக ஆனதுக்கப்புறமா உங்களுடைய லெக்ஸை வந்து லிஃப்ட் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் தான். 90 டிகிரி பொசிஷன் போனதுக்கப்புறமா மூச்சு நார்மலாக இருக்கட்டும். இப்போ ஸ்லோவாக லெக் டவுன் பண்ணிக்கோங்க. கால் மாற்றி பண்ணலாம். ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நீங்கள் பிளாங்க் போஸ்க்கு வாங்க. ஹோல்ட் பண்ணி வஜ்ராசனால் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட் ரிலாக்ஸ். என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த பிளாங்க் டால்ஃபின் வேரியேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா? பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஏன்னா நம்ம பாடியை வந்து ரொம்ப ஸ்லிம்மாகவும் ரொம்ப ஃபிட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த போஸ்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக வந்து புல்லப்ஸ் வந்து எடுக்கும்போது நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் புல்லப்ஸ் வந்து நம்ம எடுப்போம். இது யூஸ்வலாக வந்து ஃபீமேல்ஸ் நிறைய பேரால் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லோவர் அப்டமினல் ரீஜன்ஸ் மசில்ஸ் வந்து ரொம்பவே கான்ட்ராக்ட் ஆகும். அதாவது நம்மளுடைய வயிறை வந்து நல்ல ஷேப்பாக வச்சுக்கிறதுக்கும் அது வந்து தை மசில்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த போஸ்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒபிசிட்டி அதிகமாக இருக்கும்போது உங்களை பாடியை வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த மிடில் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் அப்படி தான் வந்து அந்த இடத்துல வெயிட்டை நீங்கள் கம்மி பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாடி வெயிட் சீக்கிரமாகவே வந்து ரெடியூஸ் ஆகிடும். இந்த போஸ்டர் நீங்கள் எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மசில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா கான்ட்ராக்ட் ஆகிருக்கும். உங்களுடைய க்ளூட்டஸ் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதும் நம்மளுடைய பாடியோட ஸ்டெபிலிட்டி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போஸ்டர் பண்ணும்போது நம்மளுடைய எல்போ ரீஜன்ஸ் பர்டிகுலராக தரையில் இருக்கும். நம்ம ஷோல்டர் அண்ட் நெக் ரீஜன் நல்லா இன்பில்ட் ஆகும். உங்களுக்கு இந்த மூச்சு வந்து பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்காது. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மூச்சை தம் கட்ட தான் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களால் அந்த காலை தூக்கி ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி நிற்க முடியும். இந்த பிரெத் கண்ட்ரோல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு பர்டிகுலர் பாயிண்டில் தான் இருக்கும். உங்களுடைய ஐ லெவல் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ப்ரீதிங் பேட்டர்னும் நார்மலாக வந்து உங்களால் கொண்டு வர முடியும். இந்த போஸ்டர் பண்ணும்போது நம்மளுடைய மசில் ஸ்டிஃப்னஸ் எல்லாமே ரிலீவ் ஆகி மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப லூசனாகவும் லைட்டாகவும் ஃபீல் பண்ண முடியும். கால் வலி அதிகமாக இருக்கிறவங்க இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வலிகள் குறையிறதுக்கும் மறுபடியும் கால் வீங்காமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த போஸ்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு பாடியை வந்து ரொம்ப ஸ்லிம்மாகவும் ஃபிட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செக்மெண்ட்டில் இன்னொரு பயனுள்ள யோகா போஸ்டரோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். அடுத்த செக்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோவோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷில் பேசுகிறதுங்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக சொல்கிறது தான் இந்த செக்மெண்ட். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? சொன்னது சரியாக புரிஞ்சுதா? ஒன்றும் கஷ்டமாக இல்லையே? ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஒரு செயலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஐஎன்ஜி போடுங்க. என்ன அதை வழக்கமாக செஞ்சீங்கன்னா ஐஎன்ஜி வேண்டாம், கரெக்டுங்களா? ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகத்தை வச்சுங்க. நான் உதாரணம் சொன்னேன், ஐ டேக் பாத் ட்வைஸ் எ டேக்கும் ஐ எம் டேக்கிங் பாத்துக்கும் வித்தியாசம் என்ன? புரியுதுங்களா? இப்போ என்னோடய கிளாஸ் ரூமில் ஒருத்தர் உட்காந்துட்டு, சார் ஐ டேக் பாத் ட்வைஸ் எ டேன்னு சொன்னார்னா அவர் ரெண்டு வாட்டி குளிக்கிறேன்னு சொல்கிறார், கரெக்டுங்க. ஆனால் இதே கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு அவர் ஐ எம் டேக்கிங் பாத்னு சொல்லக்கூடாது. என்ன அர்த்தம்? நான் குளிச்சுட்டு இருக்கிறேன், நான் போய் சோப்பும் துண்ணு கொண்டு வர வேண்டியதான். அவர் குளிச்சுட்டா இருக்காரு இல்லைங்களே? நல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும். ஐ டேக் பாத் ட்வைஸ் எ டேங்கிறது நீங்கள் கிளாஸ் ரூம்லேருந்து சொல்லலாம், ஐ எம் டேக்கிங் பாத்னு எங்கேன்னு சொல்லணும்? பாத்ரூம்லேருந்து சொல்லணும். புரியுதப்போ? இதை மறக்காமல் ஞாபகத்தை வச்சுருங்க. என்ன தான் இப்போவாக இருந்தாலும் அப்போவாக இருந்தாலும் இங்கிலீஷ் கிராமரில் ஒரு முக்கியமான ரூல் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஓகே, இன்றைக்கி அதை எழுதி போடுறேன், நோட் பண்ணி வச்சுங்க. நோ ஐஎன்ஜி ப்ளீஸ், தயவு செஞ்சு ஐஎன்ஜி இதோடலாம் சேர்க்காதீங்க. இப்போ தான் வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாருங்க, சொல்லிட்டு போகிறாரு ஓகே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அதே விஷயத்தை சொல்லும்போது எனக்கு தெரியும் தானே சொல்வீங்க? அதை என்ன சொல்லணும்? ஐ நோன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் சார், எனக்கு இப்போ தானே சார் தெரியும். இப்போன்னு சொன்னால் நீங்கள் ஐஎன்ஜி போட சொல்லுங்க அப்படின்னு இருக்குன்னு ஐஎன்ஜி போட்டு ஐ எம் நொயிங் அப்படிங்கிறீங்க, நொயின்னு சத்தம் தான் வரும். சொல்லி பாருங்கள், யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இப்போவாக இருந்தாலும் எப்போவாக இருந்தாலும் என்ன சொல்லுவீங்க? ஐ நோ தான் சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ சரி, எனக்கு புரிகிறதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? எஸ் ஐ எஸ், உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து கேட்குறாருங்க ஒருத்தர், சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம் பட் ஐ கான்ட் டூ எனி திங், உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுது சார். சார் உங்கள் பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அதை மனசுலேயே வச்சுக்கூடாது, அடுத்தவங்களுக்கு சொல்லணும். ஒவ்வொரு டீச்சரும் பாடம் நடத்தும்போது எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட புரியுதா புரியுதா புரியுதான்னு எது கேட்குறாங்க? மாணவர்களுக்கு புரியுதா இல்லையானு இவருக்கு புரியல, புரியுதா? அதனால தான் என்ன பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் கேட்குறாங்களா இல்லையா? நம்மளாம் என்ன சொன்னோம் ஸ்கூலில்? அண்டர்ஸ்டுட்டுமோ, கரெக்டா? அதுதான் இது. அடுத்து பாருங்க, ஐ ரிமெம்பர்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிக்கணும், அது என்ன தெரியுமா? கிராமர் வந்து அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் எல்லாமே எனக்குன்னு தான் வரும். ஐனா பொதுவாக நான் தானே, இதில் எல்லாமே எனக்குன்னு தான் வரும். ஐனோனா எனக்கு தெரியும் தானே, ஐனோனா நான் தெரியும் சொல்லலையே. ஐ கோனா நான் போகிறேன், ஐ வாட்ச்னா நான் பார்க்கிறேன், புரியுங்களா? ஆனால் ஐனோனா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும். இந்த சப்ஜெக்டுடைய அர்த்தம் எப்படி மாறுது? எனக்குன்னு மாறுது, கரெக்டுங்களா? அடுத்து பாருங்கள், என்னது? ஐ நீடுனாலும் ஐ வாண்ட்னாலும் எனக்கு வேண்டும்னு அர்த்தம். எனக்கு வேண்டும், நான் வேண்டும் அல்ல, எனக்கு வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை முடிச்சிடலாம், இதை கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுங்களேன். யாராவது ஐ வாண்டா ஐ வாண்டிங்க, உங்கள் அப்பாட்ட போயிட்டு டேட் ஐ எம் வாண்டிங் ஃபைவ் ருபீஸ் கேட்பீங்களா? ஐ எம் வாண்டிங்,
உன்னை ஏன்டா இங்கிலீஷில் பேசணும் பாரு. ஐ எம் நீடிங்கு கிடையாது, புரியுதாப்பா? அதை ஞாபகத்தை வச்சுக்கோ. ஐ நீடு, ஐ வாண்ட் தான். வாண்டிங்கு நான் நீடிங்கு அப்படிலாம் சொல்லாதீங்க. இதில் ரொம்ப பேர் தப்பு பண்ணுறாங்க. எனக்கு மூணு பேர் பிரதர்ஸ் இருக்காங்கன்னா ஐ எம் ஹேவிங் த்ரீ பிரதர்ஸ்ம்பாங்க. ஐ ஹாவ் தான், ஐ எம் ஹேவிங் கிடையாது. என்கிட்ட 500 பணம் இருக்குது, ஐ ஹாவ் 500 ருபீஸ் தான் சொல்லணும். ஐ எம் ஹேவிங் இல்லை. இந்த ஹேவை பற்றி தனியாக சாப்டர் பார்க்க போகிறோம். இதை ஞாபகத்தை வச்சுங்க. எனக்கு இருக்கிறது, என்னிடம் இருக்கிறதுன்னு அர்த்தம் வச்சுங்களா. இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. இது கூடலாம் என்ன சேர்க்காதீங்க, ஐஏஜி சேர்க்காதீங்க, சரியா? அடுத்த ப்ரோக்ராமில் மீண்டும் நாம் சந்திப்போம். நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் பழமொழி அது பொன்மொழி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழமொழி, அதோட விளக்கம், அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி கதையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறாங்க, என்ன பழமொழி சொல்ல போறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழமொழியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பழமொழி மிக யதார்த்தமான அருமையான பழமொழி. துறவிக்கு வேந்தனும் துரும்பு என்ற பழமொழி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். மிகப்பெரிய துறவிக்கு பார்த்திங்க சொன்னால் செம்பொன்னும் செங்கல்லும் சமந்தான். அது செம்பொன்னாக இருந்தாலும் ஒன்று தான், அது ஓடாக இருந்தாலும் ஒன்று தான். அது செங்கல் ஓடாக இருந்தாலும் சரி, செம்பொன்னாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அரசராக இருந்தாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. துறவி அவங்க, அவங்க காட்டிலே தவம் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. நாமார்க்கும் குடியல்லம்னு சொன்னவங்க இல்லையா துறவிகள், அப்படிப்பட்ட துறவி எதையும் எல்லாத்தையும் வெறுத்து போய் துறந்து காட்டில் கிடக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இறை சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்தில் அரசர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த துறவியை நான் பார்க்கணும், அவரை கூட்டுட்டு வாங்கன்ட்டு அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அமைச்சர் போயிட்டு நேராக போய் இந்த துறவிக்கிட்ட போய் அரசர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த துறவி சொல்கிறார், நான் செத்து பிறகு வந்து பார்க்க சொல்லுங்க, நான் செத்த பிறகு வந்து பாருங்க அப்படின்னார் இந்த அமைச்சர்கிட்ட. உடனே என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கியபடி நேராக அரசர்கிட்ட வந்து, அரசே நான் போய் அந்த துறவிக்கிட்ட போய் கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு நான் செத்த பிறகு வந்து பாரு அப்படிங்கிறாரு. அது இது பைத்தியகார்த்தனமாக இருக்குது, இப்படி அவர் சொன்னார் இருந்தால் அப்படின்னு சொல்லி அவர் கோவம் வந்துடுது. உடனே யார் அங்கே, தளபதியை கூப்பிட்டார், நேராக போய் அந்த துறவியை கைது செய்து இழுத்து கொண்டு வாருங்கள் அப்படின்றார். உடனே அந்த அரசு காவலர்கள்லாம் போயிட்டு நேராக போய் அந்த துறவியை சங்கிலி போட்டு கட்டி இழுத்துன்னு வராங்க. அரண்மனையில் வாசலில் தர்பார் அறையில் நிற்க வைக்கிறாங்க. உடனே அரியணையில் அமர்ந்து கொண்டு சொல்கிறாரு, என்ன நான் கூட்டவனே வரலையா மேனி அப்படின்னு. உடனே துறவிக்கு வேந்தனும் துரும்புங்கிறார். உடனே அரசர் சொல்கிறாரு, நான் எவ்வளோ கோயில்கள் கட்டியிருக்கிறேன், எவ்வளோ கும்பாபிஷேகங்கள் செய்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்னுடைய சிறப்புகள் உனக்கு தெரியுமா, நீ வெறும் துறவி, நான் இந்த நாட்டுக்கே அரசன், என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், நான் பேசிக்கொண்டே இருந்தார். உடனே துறவி அமைதியாக அழகாக சொல்கிறார், இந்த நான் இரு என்ற வார்த்தையை பயன்படுத்தி நீ வாழ்கிற பொழுது நீ எவ்வளோ நல்ல செயல்கள் செய்தாலும் அடிபட்டு போய்விடும், அங்கே நான் என்ற சொல் வருகிற பொழுதே ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறாய், நீயும் நானும் ஒன்றுதான் இறைவனுடைய பார்வையிலே, ஆகவே இந்த நான் என்ற ஆணவம் செத்த பிறகு என்னை வந்து பார்க்க சொன்னேன், இது புரியாமல் என் மீது அனாவசியமாக கோபம் கொண்டு விட்டாயே, நீ நிச்சயம் ஒரு நாள் திருந்துவாய் என்று சொல்லி அவனையும் ஆசீர்வதிக்கிறார். அதாவது துறவிகளுக்கு என்ன இயல்பு என்றால் தன்னை வெறுக்கிறவர்களையும் கூட நேசிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள்தான் அருளாளர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்கிறார், ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று அருள்மொழி கூறுகிறார். ஆகவே அயலானுடைய அன்பை நீ விரும்பு, நீ வந்து எப்படின்னு கேட்டால் உன்னை போல் பிறரையும் விரும்பு என்று சொல்கிறார். ஆகவே மற்றவர்களை நாம் வெறுப்பதை விட நம் மீது மற்றவர்கள் வெறுத்தாலும் அவர்கள் மீது நாம் அன்பு பொழியும் பொழுது நிச்சயமாக அவர்கள் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு அற்புதமான கருத்தை வலியுறுத்தக்கூடிய இந்த பழமொழி இன்னொரு பழமொழியோடு வேறொரு நாளில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த செக்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் ஜூம்பா. டான்ஸ் ஆடிட்டே பண்ணுற ஃபிட்னஸ் தான் ஜூம்பா. இன்னைக்கு எந்த மாதிரியான டான்ஸ் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான சாங்ஸ் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். குட் ஈவினிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஜூம்பா செக்மெண்ட்ல பார்க்க போற ட்ராக் தேஸ்தே இசா நோஷே. ஸோ தேஸ்தே இசா நோஷே அப்படின்றது லைக் ஒரு ரெகத்தான் பேஸ் பண்ணி இருக்கிற ஒர்க் அவுட். ஸோ ரெகத்தான் அப்படின்னு சொல்றது ஒரு டான்ஸ் ஸ்டைல், ரெகே அப்படின்னு கூட சொல்லுவாங்க இன் ஷார்ட். ஸோ இந்த டான்ஸ் ஸ்டைலை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஹிப்ஸுக்கு தான் இருக்க போகுது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஹிப்ஸ் வந்து ஷேப்போடு இருக்கணும், ஜீரோ சைஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ரெகத்தான் என்ற ஒரு மூவ்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Desde esa noche te extraño en mi habitación. Creo que puedo caer en una adicción contigo. No me esperaba jamás una historia así. Siento mil cosas por ti, siento mil cosas. Entiende que desde esa noche solamente pienso en ti. Desde esa noche muero por tenerte aquí. ¿Qué es lo que te pasa que no quieres? வியூவர்ஸ், நான் சொன்னது கரெக்ட் தான் நினைக்கிறேன். என்னன்னா வந்து இந்த ஒர்க் அவுட் ரெகத்தான் ஒர்க் அவுட் டோட்டலாக ஹிப் பேஸ்ட் சம்மந்தமான ஒரு ஒர்க் அவுட். அட் த சேம் டைம் ஹிப்பை சப்போர்ட் பண்ணியிருக்கிற நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ் இது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் சேர்ந்து இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரியான ஒரு ஒர்க் அவுட்டோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பை. நம்ம ஷோவோட லாஸ்ட் செக்மெண்ட் சிரிக்க சிந்திக்க.
ஒரு ஜோக் அப்படின்னா சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் சிந்திக்க வைக்கவும் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு செக்மெண்ட் தான் நம்ம சிரிக்க சிந்திக்க. வாங்க சிரிக்கலாம் சிந்திக்கலாம். வசந்த் டிவி நேயர்களுக்கும் இனிமேல் மாலை வணக்கங்கள். அதாவது பாருங்க, காந்தி அடிகள் அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எவன் ஒருவன் தனக்குத்தானே மனக்கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்கிறானோ அவனே உண்மையான சுதந்திரமான மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதானங்க, ஏன்னா நிறைய பேர் சுதந்திரங்கிற பேரில் என்னென்னவோ பண்ணுறாங்க. அதாவது இங்கே காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவலுக்கு வந்து ஒரு காவல்துறை அதிகாரி கூட இருப்பாராம். அப்போ ஒரு நாள் காமராஜர் தூங்க போகும்போது அவரும் நேராக உள்ளே போய் நின்றுருக்காரு. ஏன் எதுக்கே அங்கே வந்திருக்கேன், இல்லைங்க நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு பாதுகாப்புன்றிருக்காரு. அவர் கையில் துப்பாக்கியோட வேற பாதுகாப்பு நின்றுருக்காரு. அப்போ இவர் சொன்னாரா, எப்பா நீ தயவு செஞ்சு வெளியில் போய் நின்று, வெளியில் போய் நின்னா நீயும் நிம்மதியாக தூங்குவேன் நானும் நிம்மதியாக தூங்குவேன், இங்கே நின்னா ரெண்டு பேருக்குமே தூக்கம் வராதியான்னு சொன்னாரா. உண்மைதானங்க, ஏன்னா நீ இங்கே இருந்தா உனக்கும் தூக்கம் வராது எனக்கும் தூக்கம் வராது, தயவு செஞ்சு தப்பா நினைக்க வெளியே போய் நில்லப்பான்னு சொல்லியிருக்காரு. என்ன ஒரு அருமையான நகைச்சுவை உணர்வு பாருங்க. அதே மாதிரி தான் ஒரு நாள் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிருந்தேங்க, அங்கே போனே ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலாம் கொடுத்தா இன்னொரு கையை நீட்டுறாங்க. அதான் கொடுத்துட்டு மேங்கன்னா, அதான்ப்பா கொடுக்க வேண்டியது கொடுக்கலண்ணா, கொடுக்க வேண்டியது அப்படி என்னையான்னு கேட்டால் அப்புறம் சொல்கிறாரு, வெளியில் போர்டில் என்ன எழுதியிருக்கேன் பார்க்கல, அந்த கதவை போய் பார்த்துட்டுவான்னு. கதவுல பார்த்தா தள்ளு அப்படின்னு எழுந்ததுங்க. ஓ அப்புறம் தான் புரிஞ்சது, நம்ம அங்கே இப்போ எதிர்பார்க்குறதான் தள்ள வேண்டிய தள்ளான்னு சொல்லி நான் சொன்னேன். அப்பா ஒரு அண்ணன் கேட்காம என்னப்பா அது அவருக்காக நம்ம கொடுத்துட முடியுமா, வாப்பா மேலே போய் பேசிட்டோன்னு நேராக மேலே மேனேஜருங்க அவரோட உயரதிகர் ஒருத்தர் இருப்பார்ல அவரை பார்க்கலான்னு போனோம். அங்கே போனவர் விறுவிறுன்னு இறங்கி ஓடி வந்தாருங்க. என்ன விஷயம்னு கேட்டால் அங்கே இருபுறமும் தள்ளு அப்படின்னு எழுதியிருந்து தான். அதுக்கு இவரே பரவாயில்ல இங்கேயே தள்ளிட்டு போயிருந்து அப்படியே தள்ளிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா இந்த லஞ்ச பேரொழி பல பேர் வந்து திருத்தவே முடியாதுங்க. இப்படி தான் இருப்பாருங்க, பயங்கரமான லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி அவர் வந்து மேல் லோகத்துக்கு போனார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே யமன் பார்த்துட்டு இவனை நீ வந்து நரகத்துக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரி நரகத்தை போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு போய் பார்க்கலாம்னு போய் பார்த்தா யமனுக்கு ஒரே அதிர்ச்சிங்க. ஏன்னா இங்கேருந்து போனார்ல லஞ்ச பேர் வழி, அவர் அங்கே போய் அங்கே இருக்க எல்லாட்டையும் நான் உங்கள் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன், ஆனால் இவ்வளவு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு அங்கே இருக்கவங்ககிட்டயே லஞ்சம் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரான். ஏன்னா நம்ம ஆளுங்க செஞ்சாலும் செய்வாங்கல்ல. இப்படி தான் பாருங்கள் ஒரு வாத்தியர் பெருமையாக சொல்கிறத நினச்சிட்டு, தம்பி நல்லா ஒரு விஷயம் கேட்டுக்குங்க, நான் இதே பள்ளிக்கூடத்தில் படித்தேன், அதுக்கடுத்து பாருங்கள் டவுனில் போய் மேல் படி படித்தேன், காலேஜ் படித்தேன், எல்லாம் ஆனால் பெரியாளான பெரிய இதெல்லாம் வந்து இதே பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து ஒரு வாத்தியாராக வந்திருக்கேன், இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு ரொம்ப பெருமையாக நினச்சி பேசிட்டு இருந்தாருங்க. அப்போ கெக்கப்பே நாங்கள் ரெண்டு பசங்க சிரிச்சுட்டு இருந்தாங்க. உடனே டென்ஷன் ஆனவர் அங்கே என்னடா சிரிப்புன்னு கேட்டார். அப்புறம் சொன்னால், சார் முன்னாடியே இவன் சொன்னான் சார், இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா வேற எங்கேயும் வெளியே வேலை கிடைக்காதுன்னு, நான் நம்பலை, இப்போ நீங்கள் வந்து வேற சொல்லிட்டீங்களா, இவன் பாரு சாரே ஒத்துக்கிறாரு, நீ ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டான் சார், நாளைக்கு வேற ஸ்கூல் மாற வேண்டியதான்ட்டான். ஏன்னா நம்ம பெருமையாக நினைக்கிற விஷயத்த நிறைய பேர் அப்படியே மாற்றிடுறாங்களாங்க. இப்படி தான் பாருங்கள், நைட்டு நேரம் ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டார், சாப்பிட்ற நேரம் வேற. பாருங்கள் இவங்க வீட்டில் மாவு இல்லை, மொத்தமே மூணு தோசைக்கு தான் மாவு இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறது அந்த மனைவிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ கணவர் சொன்னாராம், நீ ரெண்டே ரெண்டு தோசை ஊற்று, ஒரு தோசை எனக்கு கொண்டு வந்து வை, இன்னொரு தோசையை அவருக்கு வை, அதுக்கப்புறம் ஏங்க இன்னொரு தோசை கொண்டு வருவான்னு மட்டும் கேளு, மீதியை நான் பார்த்துக்கிறேன்ட்டார். என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்ல போகிறாரு எப்படி சமாளிப்பார்னு உங்களுக்கு ஒரே ஆச்சரியம். நேராக போய் தோசையெல்லாம் வச்சாங்க, முடிச்சு திரும்ப வந்தவங்க, ஏங்க இன்னொரு தோசை வேணுமா அப்படின்னு இங்கேருந்து குரல் கொடுத்துருக்காங்க. உடனே, அடே அப்பா ஒரு தோசை சாப்பிட்றதுக்கு வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, இது மனுஷன் இன்னொன்று சாப்பிட முடியுமா என்ன, எப்பப்பா எனக்கும் போதுப்பா, ஏன்னா நீங்கள் இன்னொன்று சாப்பிட்றீங்களான்னு கேட்டிருக்காரு. அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, இல்லைப்பா இல்லைப்பா எனக்கும் வயிறு ஃபுல்லாயிடுச்சு, நிம்மதியாக இருக்கேன்ப்பா இது போதுப்பா, இத்தோட நிறுத்தி கொண்டாங்க. ஏன்னா சமாளிக்கிறது அதே மாதிரி தான் பாருங்கள், சில வீடுகள்லாம் அந்த அம்மா அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். எங்கள் வீட்டில் உடனே எங்கள் அப்பா வரும்போது நான் பாட்டுக்கு அப்பான்னு கத்திட்டு ஓடுங்க பட்டுன்னு கையை பிடிச்சிருந்தாங்க. இங்கே பாரு ஆர்வ குளரில் நீயா போய் பேசாத, பாரு அஞ்சில் வருது, தேவையெல்லாம் போனால் உனக்கு தான் பிரச்சனை, நாங்கள் எனக்கு ஒன்று என்ன அஞ்சில் வருதுன்னு கேட்டார். அதாவது மனிதனுக்கு ஆறு அறிவு, கோபம் வரும்போது ஒரு அறிவு கம்மியாயிருது, உங்கள் அப்பா இப்போ அஞ்சில் தான் வந்திருக்காரு, கொஞ்சம் நேரம் இருன்னு சொல்லி கொஞ்சம் காப்பி கீப்பியை போட்டு கொடுத்து தண்ணியை கொடுத்து அப்பா அப்படி அப்படியே கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டேன், மனுஷன் இப்போ ஆறுக்கு வந்துட்டாரு இனிமே நீ போய் பேசுனாங்க. ஏன்னா மனைவிகளுக்கு தான் அது வந்து ரொம்ப கரெக்டாக தெரியும். அதாவதுங்க அரசியல் நாகரிகம் அப்படின்னு ஒரு அருமையான விஷயம் சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்களை வந்து நிக்சன் அப்படிங்கிற அமெரிக்க அதிபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து டெல்லியில் காமராஜர் அவர்கள் இருக்கும்போது அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. அப்போ காமராஜர் சொன்னாராம், எனக்கு டைம்லாம் இல்லை அவரை பார்க்க முடியாது, அவரை கிளம்பி போக சொல்லிருங்கன்ட்டாரான். உடனே கூட இருந்த எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம், ஏன்னா நிக்சன் பாருங்கள் அமெரிக்காவோட அதிபர், அவர் வந்து பார்க்குறங்க போது நீங்கள் ஏங்க வேணான்னு சொல்லிட்டீங்க என்னங்க இதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து காமராஜர் அழகாக சொன்னாராம், போன தடவை நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் பாருங்கள் அண்ணாதுரை வந்து அமெரிக்கா போனாங்க,
அமெரிக்காவுக்கு போனப்போ அண்ணாதுரை அவர்கள் வந்து நிக்சனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. தமிழன் ஒருவனை வந்து இந்த மாதிரி இழிவாக நடத்தி திருப்பி அனுப்பிச்சிருக்காரு, அவர் நம்ம பார்க்கலாமா, நம்ம வேறு கட்சி அவர் வேறு கட்சியாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் நம்ம தமிழன் இல்லையா, அந்த இடத்துல விட்டு கொடுக்கலாமா, விட்டு கொடுக்கக்கூடாதுல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உண்மைதாங்க, இந்த அரசியல் நாகரிகம் இன்றைக்கி இருக்க எல்லாருக்கும் இருக்கணும், அப்படி இருந்தால் அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்ம நாடு நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். என்னங்க நான் சொல்கிறது, இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் எங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தேவிஸ்ரீ.